இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் மவுஸ். கதிரேஸ்வரர் ஸ்ட்ரீட்டில் தான் மயூரா ஹோட்டல் இருக்குது. சிட்டி டூர் இல்லாட்டிக்கு அந்த டூர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ரப்பர் மரம் தோட்டம் தான் இருக்குது. பெட்ரோலுக்கே அதிகளவான செலவு ஏற்படுது. அப்போ இப்படியே மேனேஜ் பண்ணுவோம். வெயிலுக்கு இதமாக வந்து நாரத்தோடு குடிக்க போகிறோம். ஆனால் இவன் வந்து இந்த கிராம மண்ட வழியாக அவன் வந்து காசை கொடுக்காம போயிடும். இது என்ன நியாயம்? ஆனால் இந்த மலைக்குள்ள இந்த இடத்த வருவோம்னு கொஞ்சம் வச்சு பார்க்கல. கஜன் ப்ளாக்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. இவ்வளோ தூரம் ஒரு மாதிரி வந்தாச்சு. ஆனால் இப்படி ஒரு நாளுமே நான் என்ஜாய் பண்ணல. சூப்பராக இருக்குது மலைக்குள்ள நின்று இப்படிதான்றதுக்கு. எவ்வளோ இயற்கையான இடங்கள்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. ரத்னபுரிக்கு ஏன் ரத்னபுரின்னு சொல்லி பேர் வந்ததுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இல்லை வணக்கம் ரகுலே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கையில் இருக்கிற மொத்தமாக 25 மாவட்டத்துக்கும் இந்த ஆட்டோவில் த்ரீ வீலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். டுக் டுக் ரெண்டல் .com தான் எங்களுக்கு வந்து ஆட்டோ வந்து ஸ்பான்சர் பண்ணவ. இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் இலங்கையில் கொழும்பில் இருக்கிறோம். கொழும்பில் இருந்துட்டு நாங்கள் ரத்னபுரம் என்ற மாவட்டத்துக்கு போகிறோம். ரத்னபுரம் போயிட்டோம்னா அது எங்களுடைய இந்த பயணத்தில் 12வது மாவட்டம். அதுக்கு பிறகு இன்னொரு கொஞ்சம் மாவட்டங்கள் தான் இருக்குது. அங்கால போக போக வந்து பார்த்தீங்கன்னா மிக இன்ட்ரெஸ்டான இடங்கள் எல்லாமே வரும். பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாத்துக்குமே நாங்கள் போக போகிறோம். இதில் இருந்துட்டு நாங்கள் இன்றைக்கி விடிய சாப்பாடுக்கு வந்து மயூரா ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். இங்கே பெட்டாவில் இருக்குது மிக ஃபேமஸான ஹோட்டல் இர்ஃபான் வியூஸ். அதே நேரத்தில் மார்க்வீன்ஸ் அப்படி பெரிய பெரிய ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து ரிவ்யூ பண்ணின ஒரு கடையும் தான். அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் விடிய சாப்பிட போகிறோம். என்ன மாதிரி இருக்கின்றதை பார்ப்போம். அதோட எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எங்களோட பயணத்துக்கு உங்களோட ஆதரவு கிடைக்க எங்களுக்கு மேலும் மேலும் பல காணொலிகளை போடுறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். சரி வாங்கோ இதிலேருந்து வெளிக்கிட்டு தான். இப்போ நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து வெறும் 680 மீட்டர்லாம் இந்த மயூரா ஹோட்டலுமே இருக்குது. பாருங்கள் சின்ன ஒரு பசார் லைன் மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்க்க. நாங்கள் விடிய காலமாக போகிறதால பெருசாக ஆக்கள் இல்லை, வேலைகள் எதுவுமே நடக்க இல்லை. கதிரேஸ்வரர் ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கதிரேஸ்வரர் ஸ்ட்ரீட்டில் தான் மயூரா ஹோட்டல் இருக்குது. மதிய சாப்பாட்டுக்கு தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இதிலேருந்து பயணம் செய்யணும். என்ன இப்போ தான் கடை திறந்திருக்கிறோம். இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு தான் போய் சாப்பிட போகிறோம். ஏன்னா நாங்கள் பயணம் செய்யவே நேரம் பிடிக்கும். இப்போ நாங்கள் வந்த இடத்துல தான் தெரியும் மயூராவில் வந்து மத்தியான சாப்பாடு தான் இருக்குது. விடிய சாப்பாடு வந்து இல்லை. அதால் நாங்கள் வேறு இடத்துல சாப்பிட போகிறோம். நாங்கள் தெரியாமல் தான் வந்துட்டோம். இதில் என்ன மாதிரி இருந்தது? நாங்கள் ஆசையாக வந்து நாங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படி இல்லை. எங்களை தெரியாதானே? தெரியாது, உண்மைதான். அறியாத புள்ள தெரியாத மன்னிங்கள். இதில் இந்த வெளிக்கிடுவோம். இப்போ இதில் பெட்டாவில் மிக முக்கியமான ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதான் ரெட் மொஸ்க். அதாவது இந்த மொஸ்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செந்நிற கலரில் இருக்குது. இதில் பாருங்கள் ரெட் மொஸ்க் அப்படின்னு சொல்லி அதிகளவான டூரிஸ்டுமே இதை பார்க்குறதுக்கு வரல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் மொஸ்க் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் மிகப்பெரிய உயரம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் 3 மாடி 4 மாடி கட்டிடம் இருக்குது. அந்தளவுக்கு உயரமான ஒரு அதில் ஒரு கிளாக் டவருமே இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு கடிகாரமுமே இருக்குது. பாருங்கள் அதில் கொஞ்சம் ஃபாரினர்ஸுமே வந்திருக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு லேண்ட்ஸ்கேப் கொழும்பில் பெட்டாவில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் என்ன ஒரு கொஞ்சம் கழித்து வந்தோம்டா பயங்கர ட்ராஃபிக்காக இருக்கும். இப்போ நேரம் ஒரு 8:30 அதிகளவாக க்ரௌட் இல்லை. இதில் நான் வந்து பார்த்தேன்னா இதில் முன்னுக்கு போகிற பஸ்ஸில் ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் இருக்கேன். அதிகளவான டூரிஸ்ட், மொத்தமாக 3 பஸ் அதில் நின்றது. ஆனால் இவங்களெல்லாம் ரங்கியே பார்க்குறாங்களே. ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்கிங் ஸ்டைலில் போனோம்னு சொன்னால் நாங்கள் ட்ராவலராக போனால் ஒரு இடத்துல உள்ள கல்ச்சர், அது இடத்துல இருக்கிற மக்களோட கதைச்சு அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து வாகனம் பிக் பண்ணும், பிக் பண்ண அப்புறம் ஹோட்டலுக்கு போவாங்க, ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, அதுக்கு பிறகு வேனில் ஏற்றி கொண்டு போய் இடங்களை காட்டுவாங்க. அவ்வளவுதான். ஆனால் அந்த இது வந்து ஓகே, அது அவங்களோட விருப்பம். ட்ராவலிங்கில் இப்படித்தான் ட்ராவல் பண்ணணும், அப்படி தான் ட்ராவல் பண்ணணும்னு இந்த நியதியுமே இல்லை. ஆனால் பேக் பேக்கிங் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல தங்கி கல்ச்சரை பார்த்து அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் பாருங்கள் குரூப் ட்ரிப் மாதிரி போகிறாங்க. சிட்டி டூர் இல்லாட்டிக்கு அந்த டூர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாமே ஒரு ஒரு சிட்டியில் இருக்கும். கொழும்பில் கூட யாராவது வாலண்டியர் இருப்பாங்க, அவங்க வந்து சிட்டி டூர் பண்ணுவாங்க. அந்த இதில் ஒரு ஆள் போகிறார் பாருங்கள்.
இப்படி கட்டிடங்கள் இருக்குது, பழமையான கட்டிடங்கள். பெட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் பெட்டா மார்க்கெட் இருக்குது, அதையுமே நாங்கள் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுலேருந்து பார்த்தா அதில் லோட்டஸ் டவர் தெரியும். நாங்கள் லோட்டஸ் டவருக்கெல்லாம் இதுக்கு முன்னே போயெல்லாம் காணொலி பதிவிட்டுருக்கோம். இப்போ இதில் தான் நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட வந்திருக்கிறோம். இதில் தான் சாப்பிட போகிறோம். என்ன எடுப்போம் அண்ணா? பரோட்டா எடுப்போம் அண்ணா. இதில் பரோட்டா தந்திருக்கணும், மூணு ஒம்லெட் சொல்லியிருக்கிறோம். முந்நூறா பீஸ் மட்டுமா? பீஸும் கறியும் முந்நூறுரூவாயா? சிக்கன் வேணாம், குழம்பெடுக்கலாம். ஓகே, அதனால் பருப்பு கறி தந்திருக்கிறோம். நான் நினச்சேன் கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னு சொல்லியா, நான் கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்படியே தாங்க வந்திருக்கேன். பருப்பு கறி வைக்கிறது நேரம் எடுக்காது, குழம்பு நல்லா இருக்கு. இப்போ சாப்பிட்டு வெளியால் வந்துட்டோம். சாப்பாடுமே ஓகே, டீசெண்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தேன் சொல்லணும். அடுத்தது மொத்தமாக 1550 ரூபா மூன்று பேருக்கு மேலே. ஒம்லெட் எடுத்தனாங்க, மூன்று டீ பரோட்டாவுமே சாப்பிட்னாங்க. ஓகே, இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் அவங்கள வீட்டை தான் போகிறோம். நாங்கள் தங்கியிருந்த பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கவனிச்சு கொண்ட வைப்போம், அதுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லி போய் கொண்டிருக்கோம். அதையுமே கொடுத்துட்டு ரத்னபுரி நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நாங்கள் பெட்டாக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்கும். என்னென்ன தேவையான திங்ஸோ அதெல்லாம் நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சீப்பாகவுமே கிடைச்சிக்கொள்ளும். தெருவோர கடைகள் எல்லாமே இருக்குது, உடுப்பு, பெல்ட், சின்ன சின்ன ஃபோன் கேஸுகள் அப்படி எல்லாமே. ஆனால் இன்னும் ஃபுல்லாக துறக்கையில், இதிலெல்லாம் நடந்து வாகனத்திலெல்லாம் புகையில்லாத அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். ஒரு 10 மணி 12 மணி போல் வந்தோம்டா, ஈவினிங் வரைக்குமே பயங்கர க்ரௌடாக இருக்கும். இடக்கு இதில் பாருங்கள், வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சுட்டேன். டிராஃபிக் போலீஸுமே வந்தாச்சு, ஒன் வே அதெல்லாம் பிடிச்சாங்களோ எழுதுவாங்க. சுபமாக இருந்து வந்திருக்கோம். அதுதான் நாங்கள் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கோம், பிஸ்கட்பட்டி. நார்மலாக நாங்கள் வருத்தக்காரர் பார்க்க போகிறது, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறோம்டா, இதுதான் நாங்கள் கொண்டு போகிறது. இதில் அடுத்தது ஒனியன் பிஸ்கட்டுமே ரெண்டு எடுத்துருக்கிறோம். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு நாங்கள் நேராக அங்கே தான் போகிறோம். பேக் எதுவுமே அடுக்கலை, அது ஒரு பிரச்சனை. போயிட்டு பேக் எல்லாம் அடுக்கிட்டு போகணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி ரத்னபுரிக்கு போகிறதுக்கு 88 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்ய வேணும். பழமையாக அப்படி கூட தூரம் போகிறண்டா நாங்கள் இத்தனைக்கு வெளிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி பயங்கர லேட்டுன்னு தான் சொல்ல வேணும். சரி, இப்போ பேக் எல்லாமே அடுக்கியாச்சு. இதில் இருந்துட்டு நாங்கள் ரூம் கீயும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இதிலேருந்து வழிக்கிட போகிறோம். உண்மையாக நாங்கள் தங்கியிருந்தது ரகுவண்ணான ஃப்ளட்ஸில், அவருக்கு தான் உண்மையாக நன்றி சொல்ல வேணும். இப்படி போகிற இடங்களில் பயங்கரமாக ஆதரவு தாரீங்க, உண்மையாக நன்றிகள். என்ற அப்படி ஆதரவு கிடைக்கிறதால எங்களுக்குமே தொடர்ந்து பயணம் செய்ய ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. பட்ஜெட்டாக போகக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இதிலேருந்து நாங்கள் ஒரு 88 கிலோமீட்டர் பயணம் செய்து நாங்கள் போக வேணும் ரத்னபுரிக்கு, வழிக்கிடுவோம். இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு மழையும் வர்ற குணமாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். வழிக்கிடுவோம். நாங்கள் இப்போ கொழும்புலேருந்து வெளியால் போவோம். முதலாவது பெட்ரோல் அடிக்க வேணும், பெட்ரோல் துப்புரவா இல்லை, நாங்கள் உள்ளுக்கே ஓடி தெரிஞ்சுறாங்க. அதால் போயிட்டு பெட்ரோல் நிரப்பிட்டு அடுத்ததாக ரத்னபுரி நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வரைக்குமே கொழும்பு எல்லைக்குலான் இருக்கிறோம். நேரமுமே கிட்டத்தட்ட நண்பகல் அண்டிட்டேன்னு தான் சொல்ல வேணும். பாருங்கள் டிராஃபிக்கு. ஒரு லிட்டர் பெட்ரோல், பெட்ரோல் 92 இருக்குது தானே, 92-97 இருக்குது. அதில் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து இலங்கை பெருமதிப்படி 371 ரூபா போகுது. இன்றைக்குமே ஃபுல் டேங்க் அடிக்க போகிறோம். மற்றது மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் தான் அண்ணன்லவாக பாவிக்குது. நாங்கள் 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ, அதால் கொஞ்சம் கூட பாவிக்க முடியும், 30 பாவிக்கணும்னு நினச்சினாங்க. ஆனால் பெட்ரோலுக்கே அதிகளவான செலவு ஏற்படுது. பார்ப்போம் இப்படியே மேனேஜ் பண்ணுவோம். ஆனால் இது கூட பரவாயில்ல, இனி போக போக பார்த்தீங்கன்னா மலை நாட்டுக்கெல்லாம் போவோம். மலை நாட்டில் போயிக்கல, ரோட்டெல்லாம் சாய்வான ரோட். அப்போ ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரை தாண்டி ஓடவே இயலாது, ஓடினாலும் இழுக்காது. இந்த இன்ஜின் அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை.
அங்கே வந்து அதிகளவாக பெட்ரோல் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஹைவே போகுது. இந்த ஹைவே எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு ஈஸியாக போகிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. மேலே இதில் ஃபுல்லாக ஹைவே, சுற்றி சுற்றி தான் ஒரு இடத்துக்குல நாங்கள் போய்கொண்டிருக்கோம். குறிப்பாக வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஹைவேயில் வந்து நாங்கள் மோட்டார் பைக் மற்றது ஆட்டோ எதுவுமே கொண்டு போக முடியாது. வேறு வேறு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் பைக் எல்லாமே கொண்டு போகலாம், இங்கே வந்து எதுவுமே கொண்டு போக முடியாது. இதில் இப்போ போலீஸங்களை மறைச்சவை நானே சரி, இந்த ஹைவேக்கு போகிற எக்ஸிடென்ட் வச்சு நாங்கள் இதில் ஆட்டோ அதில் கொண்டு வந்து நாங்கள் தான் மறைச்ச வேண்டாம். அப்படி இல்லை, சுமார் ரெண்டாமல் செக் பண்ணிட்டு விட்டுட்டோம். இப்போ இதில் மறைச்சவே இல்லை, என்ன மாதிரி ஃபீல் பண்ணினீங்க? ஒன்றும் ஃபீல் பண்ணல, இந்த மேப்பை பார்த்து போய் அதான் எங்கேயாவது நாங்கள் ரோட் ரூல்ஸை பிரேக் பண்ணி ஒரு ஒன் வே இல்லாட்டிக்கு ஹைவே எக்ஸிடென்ட் நினைச்சு ஆட்டோ அதில் சில அது கொண்டு போயிடலாதானு அப்படித்தான் நினச்சாங்க. ஆனால் ஓகே, ஓ நானுங்களை கடந்து ஏதாவது ஆட்டோ போகும் போகும்னு பார்க்குறேன், போகவே இல்லை. ஓகே, ரெண்டமாக செக் பண்ணிவிட்டு லைசன்ஸ் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அவன் ஓடி வந்ததை பார்த்துட்டு அதான் டக்குன்னு மறைச்சாங்க. 4-5 டிராஃபிக் போலீஸ் நின்றவங்க. நானும் சரி இன்றைக்கி ரத்னபுரி போன மாதிரி தான் யோசிச்சுறேன். அதான் எழுதினா அப்புறம் இன்றைக்கி அதான் டைமே போயிடும். இன்றைக்கி ரத்னபுரி போய்கொண்டிருக்கிறோம். அவிசாவலே ரூட்டாலேயும் போகலாம், இடைக்கலாலையும் திரும்பி போகலாம். சரி, அதை யோசிச்சு கொண்டிருக்கேங்க. இங்கால வெயிலுக்கு இதமாக வந்து நாரத்தோட குடிக்க போகிறோம். இதில் பாருங்க வித்தியாசமாக இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். ஓ ட்ராவல் வீடியோ யூடியூப். இதில் பாருங்க, ஓ இதில் பாருங்க புளியறதுக்கு ஒரு மெஷின் வச்சிருக்கணும். கஜன் வ்ளாக்ஸ். ஓகே, இனி ஜூஸை குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்கும், தேசிக்காய் ஜூஸ் இல்லாட்டிக்கு இப்படி ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும். மிளகெல்லாம் போட்டு தெரியணும், இதில் மிளகெல்லாம் போட்டிருக்கு. நாங்கள் எடுத்தது கொரளவு ஸ்வீட் தானே, அதாவது நார்மல் சோட மாதிரி தான். சதுரம் எடுத்தது புளிப்பா, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பெல்லாம் போட்டிருக்கேனே, உப்பு போட சூப்பராக இருக்குது. இதான் சதுரண்டை நல்லா இருக்கு. இவனை வந்து ஃபுல்லாக புளிப்பு. இது செம்ம புளிப்பானே, பயங்கர புளிப்பு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் மிளகு உப்பு புளி அதெல்லாம் போட்டு அந்த எல்லா டேஸ்ட்டுமே நாங்கள் குடிக்க விளங்குது. இனிப்பாக இல்லை, ஓரளவு இனிப்பு இருந்தாலுமே மாறி மாறி டேஸ்ட் நாட்டில் படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் ரப்பர் மரங்கள் இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். இலங்கையில் ஒரு காலத்தில் இதுதான் பெரிய எக்ஸ்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இது இந்த ரோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலங்கையில் இருக்குது. ஆனால் இலங்கையில் வந்து எந்த ஃபேக்ட்ரியும் இல்லை, பெரிவாரியான ஃபேக்ட்ரி எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன சீவி போட்டு இதில் சிரட்டையை வச்சு இரண்டு வினம் அந்த பால் வடிஞ்சு இதுக்குள்ளே வரைக்கும் அதை சேகரிச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் புகை ஊட்டி அதை வந்து வெளிநாட்டுக்கு தானே எக்ஸ்போர்ட் பண்ணிவிடும். எக்ஸ்போர்ட் பண்ணி அதுண்ட முடிவு பொருட்கள் எல்லாத்தையுமே திருப்ப கொண்டு வந்து இலங்கையில் எங்களுக்கு விற்பினும். இதுதான் இங்கே நடக்கிற விஷயங்கள். சின்ன சின்ன பாட்டா அதுகள் எல்லாம் செய்கிறவை, ஆனால் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியாக இந்த ரப்பரை வச்சு பிரயோசனப்படுத்துகிற எந்த விதமான பெருவாரியான இண்டஸ்ட்ரியுமே இங்கே இல்லை. இதில் பக்கத்தில் தான் குடிச்சு கொண்டு இருந்தாங்க, பார்த்துனாங்க. நாரத்தோடு குடிச்சினாங்க, மொத்தமாகவே 300 தான் தந்திருக்கிறார். இந்த வெயிலுக்கு சூப்பராக இருந்தது. சரி, இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். நான்
நாங்க இப்ப இதுல அவிசாவல ரோட்டால தான் போவோம்னு சொல்லி போய் கொண்டிருக்கோம். இதுல அவிசாவல போற வழியில லெஷர் வேர்ல்ட் எல்லாமே வருது. இந்த குழாய்க்குள்ள தண்ணிக்குள்ள பாயிற மாதிரி அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. நீங்க போற வழியில அதை போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அவிசாவலையில தான் அது இருக்கு. இதில் போய்கொண்டிருக்கே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு. இங்கே தான் நாங்கள் போக போகிறோம். போகிற வழியில் பாருங்கள், கோயிலுக்குள்ள ரப்பர் மரம் தோட்டம் தான் இருக்குது. பொலித்தீன் பேக் அலையெல்லாம் கட்டி தாண்டி வச்சுருக்கணும். மேலே கோயில் இருக்கு. இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் முதல் அறுவடை செஞ்ச அந்த வடுக்கள் எல்லாம் இருக்கு பாருங்கள். மேலே அந்த கோயில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கோயில் தான், ஆனால் நல்ல இயற்கையான சூழல். இந்த சூழலை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி இருக்குது. இந்த அதுலையெல்லாம் பாருங்கள், சிரட்டைகள் எல்லாம் வச்சு இதாண்டி வச்சுருக்கணும். இதில் ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது, ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று, அதுதான் பார்ப்போம்னு போய் கொண்டிருக்கிறோம். கிளைமேட் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. இதில் மேலே பாருங்கள் நேராக கிஞ்சாலை எல்லாமே மலைத்தொடர்கள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு சின்ன சின்ன மலைகள் தான். இது கிஞ்சாலை தான் கண்டின் உரேலியாக்கெல்லாம் போகிற ரூட், அதாவது இது போர்டர்னு தான் சொல்ல வேணும். மலைப்பாங்கான ரோட்டில் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் போகிறோம். இந்த வீதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, ரெண்டு பக்கமே இது சோலைக்குள்ளால் போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட இடத்துக்கு வந்துட்டோம். இதில் ரெண்டு மூணு வாகனங்கள் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ள தான் நாங்கள் இறங்கி போக வேணும். இதில் பார்க்கிங் இருக்குது, இந்த வழியால் தான் போக வேணும். இதில் இன்னொரு நீர்வீழ்ச்சியுமே இருக்குது. இது குமாரி இல்லைன்னு சொல்லி தான் போட்டிருந்தது மப்பில். இதுதான் இந்த இடத்துக்கு முதல் தடவையாக வரேன். இடத்து பாருங்கள் போகிறதுக்கு, கீழே ஃபேமிலியாரெலாம் நிற்கிறாங்க போல். இப்படி போனோம்னா ஒரு பெரிய அளவுக்கு நீர்வீழ்ச்சி இல்லை, பட் ஒரு குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம். அப்பா எப்படி இருக்கு பாருங்கள். இதில் இல்லாமல் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் சூப்பராக இருக்கலாம். நல்லா இருக்குடா. இங்கே பாருங்கள் அப்படியே வடிஞ்சு போகுது. பாட்டை கலட்டி வச்சுட்டு வாங்க. விழுந்தா என்ன செய்ய தெரியுமோண்ணா, அப்படி இந்த தண்ணியோட அங்கே போவீங்க? அப்படி இல்லை, அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை. விழுந்தா சும்மா தேங்க சிதற மாதிரி மண்டை சிதற. ஏற்கனவே தையல் போட்டிருக்கு. ஒப்பா தண்ணி பயங்கர குளிர. வலுக்கு விழுந்தா கதை முடிஞ்சு. நல்ல வியூ உண்டு. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல இன்னொரு நீர்வீழ்ச்சியுமே இருக்குது. அதுக்கு தான் அடுத்ததாக போகிறோம். இதில் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இதில் மோத்த கழுவிட்டு போவோம். தண்ணி நல்லா நாங்க இப்ப அவிசாவல டவுனுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தமிழாக்களுமே இருக்கணும். அவிசாவல டவுனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அவிசாலையிலேருந்து நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்து போக வேணும். நாங்கள் போய் சேர வேண்டிய ரத்தினபுரி என்ற இடத்துக்கு.
எஹலியக்கூட என்ற டவுன் கழிஞ்சு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாளையெல்லாம் மலைகள், இதில் நெல்லெல்லாம் விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்சு வந்துருக்கிறோம். அதில் பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. போகிற வண்டியில் இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் நாங்கள் கடந்து போக வேணும். இப்போ நாங்கள் இதில் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், மலைகளுக்கு மேலே தான் வீடுகள் எல்லாமே இருக்குது. மற்றது இப்போ போகிற இடத்துல போபட் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது, அதைத்தான் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போபத் வாட்டர் ஃபாலுக்கு இதில் பார்க்கிங் இருந்தது, அதில் விட்டுட்டு போய் கொண்டிருக்கிறோம். மழை பெய்ய போது ஆனால் கணக்கு பேர் வர்றதுக்குரிய மாதிரியான கடைகள் எல்லாமே இருக்குது. கணக்கு பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதிகளவாக டூரிஸ்ட் வாகனங்கள் இருக்குது. கிட்ட போயிட்டு காட்டுறோம். மற்ற இந்த இடங்களை பாருங்கள், இவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு சொல்லி. இதுதான் கடைசி பார்க்கிங் என்னச்சு வந்து நாங்கள் முன்னுக்கே விட்டுட்டோம் பார்க்கிங்கில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸுக்கு வந்து 300 ரூபா, லோக்கல் அதாவது டூரிஸ்ட் இங்கேருந்து லோக்கலாக வந்தமெண்டா ஸ்ரீலங்கன் இதுக்கு அவைக்கு வந்து 50 ரூபாய். ஆனால் இவை வந்து இந்த கிராம மண்டபடியாக அவை வந்து காசை கொடுக்காமல் போயிடும். இது என்ன நியாயம், இது என்ன நியாயம்? ஆனால் அவைக்கு மட்டும் காசு வாங்கி இல்லையா, பக்கத்து வீடுகளில் இருந்து வர்ற இதே ஊரண்டபடியாக அவை வந்து காசு கொடுக்காமல் போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கலில் அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது, அதுக்குள்ளே கணவர் நிற்கணும், அந்த இடத்துக்கு தான் போக வேணும். இதால் பாதைகள் இருக்குது, நான் அங்கே போயிட்டு உங்களோட கதைக்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஆனால் போகிறதுக்கு பாதையே தெரியலை, நாங்கள் லோக்கலாக போயிடணும், அதால் தான் நாங்கள் பார்த்து போகிறோம். அதுக்குள்ளே கணவர் நிற்கணும். இப்போ இடையில வீடியோ ஸ்டாப் ஆகிட்டு என்ன ரீசன்டா, மழை பெஞ்சது. அப்போ சதுர் வந்து அதுக்குள்ளே நிற்கிறான், எலக்ட்ரிசிட்டிலாம் தாண்டி போயிட்டேன். அதனால் இப்போ உடுப்பு தேவையானதை எடுத்துக்கொண்டு நடக்க வலிக்கிட்டாச்சு. இந்த தண்ணிக்குள்ளலாம் நடந்து போகணும். போகிறது வேத்தான்னு கேட்டால் அங்கே போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஏறி போகணும். போகிறதுக்கு எந்த பாதையும் இல்லை, கையில் தான் சோர்ஸ் கொண்டு போகிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள். மூங்கில் ஏதோ இந்த படங்களில் காட்டுற மாதிரியான ஒரு இடம். ஆனால் நல்ல மழை, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. இவ்வளோ தூரம் ஒரு மாதிரி வந்தாச்சு, மேலே ஏறி போகணும். அங்கேருந்து வரையணும். ஊரை வழியை பாருங்கள் அப்பா, மழை மட்டும் பெய்யாமல் விட்டுருந்தா சூப்பராக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் மழை பெஞ்சிச்சுட்டா இந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது டேஞ்சர். அதான் என்ன பண்ண போகிறோமோ தெரியலை. ஆக்கள் நின்று குளித்தா குளிப்போம், தாளை தேடி கண்டுபிடிச்சா இது பாருங்க. இதெல்லாம் நிற்கிறேன். ஆனால் போகிற வழி சூப்பராக இருக்குது. இங்கேலாம் பாருங்கள், சதுர் பின்வாங்கிட்டார். இன்றைக்கு சதுர் வரையிலையாம், குளிக்கலையாம் வந்துட்டார். அப்போ சரி, பேக்கையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மலைக்குள்ளே இந்த இடத்த வருவோம்னு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பார்க்கல. இந்த வாட்டர் ஃபால் வாரன்னு தான் முதலே முடிவு. அவனை எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது வியூ. பாறைகளும் வழுக்கு வாட்டா வேற போட்டுட்டு போகிறோம் பாருங்கள். அதில் நிற்கிறான் வடிவேல். உங்களுக்கு இடக்கிட லென்ஸையும் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வடிவாக தெரியும். இதில் இந்த கட்டாயம் இந்த மலைக்குள்ளே குளிக்கத்தான் போகிறோம். டோட்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. சரி, பக்கத்தில் ரத்னபுரம் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். குளிச்சுட்டு அங்கே போயிட்டு நாங்கள் ரூம் எடுத்துட்டோம். தெரியாது ஒரு மாதிரி மேலே ஏறி வந்தாச்சு. அதில் திங்ஸை வைக்க போயாச்சு. இதில் வந்து ஸ்னோக்லிங் பண்ணி கொண்டிருக்காங்க. இதில் அங்கே போகணாமன்னு சொன்னேன், ஏன்டா மழை நேரத்தில் வேகமாக வருமா தண்ணி. இதெல்லாம் நின்று குளிக்க போகிறோம். இதில் குளிச்சுட்டு என்ன மாதிரின்றதை பார்ப்போம். ஆனால் இப்படி ஒரு நாளுமே நான் என்ஜாய் பண்ணல. சூப்பராக இருக்குது மலைக்குள்ள நின்று இப்படி தான்றதுக்கு. அங்கே வாருங்க, அங்கே இருக்கா போ இப்படி இருக்கேன்னு சொல்கிறதையும் பார்ப்போம். இருக்கா வீல பயங்கர பாறை. யா சேஃப் ரைட், இஸ் இட் ஓகே டு கோ ரைட், இஸ் இட் ஓகே டு கோ ரைட் டியா? அதில் போகலாமா, பிரச்சனை இல்லை. ஓ அப்பா, ஒரு மாதிரி மேலே வந்தாச்சு. பயங்கரமாக வளர்க்குது, இதில் சொல்லப்போனால் நெருப்புத்தனமாக வளர்க்குது. இந்த வியூவை பாருங்கள்.
இதுல இருந்துட்டு அவங்க கிளாஸ் போட்டு ஸ்னோ கிளிக் பண்றாங்க. அலசினா அதுல வர முடியாம நிக்கிறாரு. பட் ஓகே, அவ்வளவு மோசமா எல்லாம் இல்ல. போய் பாப்போம். இதுல ஏற்கனவே நாலு பேர் நிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த விவோ காட்டி ஆகணும் ஒரு மாதிரி ஏழுமான உயரம் வரைக்கும் வந்தாச்சு. சூப்பரா இருக்கானா, சொல்ல போனா அவ்வளவு அருமையா இருக்கு. அதுல ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க. எப்படி இருக்கான்னு பாருங்க. நல்ல ஒரு வியூ, சொல்ல போனா அவ்வளவு நல்லா இருக்கு இந்த இடம். இப்போ திருப்பி அங்கே இருந்துட்டு இங்கே வந்தாச்சு. அண்ணா தனியன் என்றவர் அதால் வந்துட்டேன். ஏற்கனவே ரெண்டு தடவை விழுந்துட்டீங்க. இவன் பார்த்துட்டான் பார்த்துட்டான். நான் அங்கே ஒரு சம்பவம் பார்த்தேன். நாலு படியல் போனவங்க அப்படி நிற்கிறான். அப்படி நிற்கிறாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இப்போ இதில் நாங்கள் குளிப்போம். நீந்துவோம் இதில். உள்ள பாறை எல்லாம் இருக்கு. சதுருக்கு தான் கொடுத்து வைக்கல. தண்ணி நல்ல குளிர் தண்ணி. ஆனால் இது என்ன பெரிய ஆழம் இல்லை. அதுக்குள்ள நீந்தலாம், பட் அது கொஞ்சம் ஆழம் கூட. அப்பா டயர்கள் இந்த இந்த இடத்தையே பாருங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக கேமரா எல்லாம் அந்த கலையில் வச்சுட்டு இதுக்குள்ளே குளிச்ச நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு போகவே இதாக இருக்குது. இப்போ மழை விட்டுட்டு பாருங்கள். கனவேருமே வந்துட்டாங்க இதில். இதில் அப்படியே வலிக்கிடுவோம். சூப்பர் தண்ணியும் சூப்பர். மற்றது இந்த என்வரன்மெண்ட்டுமே அவ்வளோ நல்லா இருந்தால் மழை பெய்ய இன்னும் சூப்பராக இருந்தது. இதுலேருந்து போவோமா? என்ன செய்கிறீங்க அதுக்கண்டு? வாங்க வாங்க வாங்க, உடுப்பு மாற்றிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சிங்க. சரியா? இப்போ இதில் இருந்துட்டு எங்களோட நண்பர் சதுரங்கங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவரையும் கன நேரம் காக்க வைக்கக்கூடாது. இதுலேருந்து அப்படியே போவோம். ஆனால் எவ்வளோ இயற்கையான இடங்கள்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் அதில் குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டோம். இதில் இருந்துட்டு நாங்கள் ரத்னபுரியை டவுனை நோக்கி போக போகிறோம். அங்கே தான் ரூம் எடுக்க வேணும். மழை பெஞ்சு விட்டுருக்குது. வலிக்கிடுவோம் இதில் இருந்து. இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஒரு குளியல் போட்டுட்டு வலிக்கிறோம். ரெண்டுக்கு ரெண்டு நீர்வீழ்ச்சி பார்த்தனாங்க. ஒரு நீர்வீழ்ச்சியில் பயங்கரமாக குளிக்கணும் போல இருந்தது. குளிச்சுட்டு நாங்கள் வந்தோம். வந்துட்டு இப்போ ஆட்டோ எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து ரத்னபுரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.7 கிலோமீட்டர். பயங்கர மலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். போய்கொண்டிருக்கிறோம். இனி தான் ரூம் தேட போகிறோம். இன்னும் ரூமுமே பார்க்கல. பார்த்துட்டு நாங்கள் எங்கேயாவது சாப்பிட வேணும் முதல். பயங்கர பசி. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படியே ஒரு மழை நீடிச்சுதுன்னு சொன்னால் நாளைய பயணமுமே கஷ்டமாக போயிடும். ஆனாலும் இருந்தாலுமே நாங்கள் பயணம் செய்வோம். இதுலேருந்து பின்வாங்க போகிறது இல்லை. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரத்னபுரியின் மேப் இதில் காட்டுறேன். இப்போ தான் நாங்கள் ரத்னபுரி எல்லைக்குள்ளே போயிட்டோம். ஆனால் வளமையாக காட்டுற மாதிரி அந்த போர்டரில் வச்சு ஒரு போட் ஒன்று இருக்கும். அதை தேடுறோம். வளமையாக மம்புறையில இன்றைக்கு மம்புடையிலேன்னு தான் சொல்ல வேணும். இதில் ரத்னபுரி போகிற வழியில் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு புத்தர் சிலைன்னு சொல்லி இந்த மலைக்குள்ளேயும் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் எங்களால் இயலுமான இடங்கள்லாம் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். மற்றது குறிப்பாக வந்து இந்த ரத்னபுரிக்கு ஏன் ரத்னபுரின்னு சொல்லி பேர் வந்ததுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இலங்கையில் வந்து அதிகளவாக ரத்தின கற்கள் எடுக்கப்படுறது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி அந்த பெரிய கல்லுகள், அந்த விலை உயர்ந்த கல்லுகள் எல்லாமே வந்திருக்குது. சின்ன சின்ன குழிகள் வெட்டைக்கோ இல்லாட்டிக்கு வீட்டு தேவைகளுக்கு தண்டைக்கோ அப்படி எல்லாமே நடந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் ரத்தினபுரி. அதால் தான் பேர் வந்தது. ரத்தின கற்கள் வந்து இங்கே வந்து ஃபேமஸ். நாளைக்கு நாங்கள் இங்கே உள்ள ரத்தின கல் மார்க்கெட், அதே இடத்துல எப்படி ரத்தின கல் எடுக்கணும்ன்றதை நாங்கள் 7 மணிக்கு முயற்சி செஞ்சு காட்டுறோம். உள்ளே போயிட்டு வித்தியாசமாக இருக்கும் அந்த அனுபவம் எல்லாமே. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் இந்த ஜெம்ஸ் எல்லாமே சில இடங்களில் தான் கிடைக்கும். ஆப்பிரிக்காவிலெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இலங்கையில் கிடைக்கிறன்றது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ரத்னபுரி டவுனுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இதுதான் முக்கியமான ஒரு நிலையம் டவுன்.
பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. ஒரு மாதிரி மழை ஓஞ்சிட்டுது. கிளாக் டவர் பாருங்க, ரத்தினபுரியில உள்ள கிளாக் டவர். சின்ன சின்ன பீரங்கி மாதிரி எல்லாம் அதில் வச்சிருக்கேன். மற்றது யாராவது இந்த வீடியோ ரத்தினபுரியிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கண்டா, இன்ஸ்டாகிராமில் கஜன் ப்ளாக்ஸ் என்ற இதை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு என்னென்னா ரத்தினபுரி அதில் வந்து அந்த ரத்தினக்கல் மைனிங் சம்மந்தமாக எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அது வந்து நாளைக்கு வீடியோ எடுக்கலாம்னு ஜோதிச்சிருக்கிறோம். யாராவது கட்டாயமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா கண்டக்ட் பண்ணுங்கள். ரத்தினபுரி நகரம் சூப்பராக இருக்குது, வானத்தை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது, அங்கே போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நீ ரூம் தேட வேணும். நாங்கள் எதுவுமே ரூம் தேடே இல்லை, புக்கிங் டாட் காம் தான் வளமையாகவே. புக்கிங் டாட் காமில் நல்ல ரூம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்பம் இருக்குது, அப்பம் போடினம், அதனால் ரொட்டி அதுகள் போடினம். கொத்தெடுத்துருக்குறோம், மூன்று பேருமே கொத்துத்தான். மலைக்குள்ள நினைஞ்சிட்டு வந்துட்டு கொத்துத்தான் சாப்பிட்றோம். பயங்கர உடைப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த சூட்டோட சாப்பிட சூப்பராக இருக்குது. பிளேண்டியும் சொல்லியிருக்கேன், ஆப்பிரிக்கா ட்ரிப்பில் நிற்க நான் மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் தான் கொத்து ரொட்டி. அண்ட் அங்கெல்லாம் ஃப்ளேவரே இருக்காது, டேஸ்ட் இருக்காது. இவங்களெல்லாம் சமைச்சு வீடியோ போடுவாங்க, நான் பார்த்துட்டு டிவியில் இருந்துட்டு பார்த்துட்டு எப்படா வரும் எப்படா இங்கெல்லாம் சாப்பிட்லாமோ வேங்கிட்ட வச்ச நாட்கள் இருக்கு. சாப்பிட்டு வெளியால் வந்துட்டோம், சாப்பாடுமே நல்லா இருந்தது. இப்போ இதுலேருந்து நாங்கள் அடுத்ததாக ரூமுக்கு போகணும். ரூமுக்கு போனால் தான் நாங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி இன்றைக்கே போடக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது ரத்தினபுரியில் உள்ள முக்கியமான விஷயங்கள், ஜெம் கண்ட ஒரு மியூசியம் இருக்குது, அதே நேரத்தில் ஜெம் மைனிங் எலுமெண்டா எல்லாத்தையுமே நாங்கள் நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். என்னை இன்றைக்கு இருட்டிட்டு நாங்கள் இப்போ இறுதியாக வந்து ரத்தினபுரியில் ஒரு இடத்துல ரூம் எடுத்துருக்குறோம். வாசனா டூர் இன்னு சொல்லி ரூம் எல்லாம் ஏற்கனவே போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஆட்டோ வாங்கலை பார்க்கிங்கில் விட்டுட்டு நான் இப்போ போயிட்டு உள்ளுக்கு ரூமை காட்டுறேன். மூன்று பேருக்கு கிட்டத்தட்ட 2500 ரூபா அப்படி தான் வந்திருக்கு. உள்ளுக்கு போவோம். புக்கிங் டாட் காம்லாம் நாங்கள் இந்த இடத்த பார்த்தனாங்க. இப்போ உள்ளுக்கு போய் பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தது. கிட்டத்தட்ட 2500 ரூபா இங்கே ரூம். ஆனால் இந்த இடத்த பார்த்துட்டு நான் ஜோதிச்சேன் பயங்கரமான விலை வரும்னு சொல்லி. அண்டைக்கு போன ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3600 ரூபா கொடுத்தனாங்க. ஓகே, இதுதான் எங்களோட ரூம், 2500 ரூபாய்க்கு. ஓகே, நான் ஏசி ரூம் தான், பெரிய பெட். ஆண்டியானோட உப்படைக்க ஓகேயாக இருந்துச்சு, சரி என்று எடுத்துட்டோம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தது, எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும்.